சத்தியோத மாந்தலை வந்து ஆக்சுவலி எது கட்டுறீங்க அப்படின்னா இப்ப ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காந்த அதிர்வு இருக்கும் இப்ப வந்து ஒரு லெமனுக்கு எப்படி இருக்குது அருகம்பிலுக்கு ஒரு எனர்ஜி இருக்க மாதிரி மாந்தலைக்கு ஒரு எனர்ஜி எப்படின்னா அந்த ஷார்ப்புக்கு தான் பவர் அதிகம் கூர்மியாக்கிறதுக்கு ரொம்ப பவர் அதிகம் கலச கூர்மியாக்கிறதுக்கான காரணம் அதுதான் இந்த மாந்தலை வந்து ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து நேர் மின்னோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இறங்கிட்டே இருக்கும் நம்ம மாந்தலை கட்டி மறந்துடுறோம் நம்மளாம் காஞ்சி சுருங்கி சுருண்டி மொறுமுன்னு கொட்டுற கொட்டுடுறோம் ஆக்சுவலாக மாந்தளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு உயிர்ப்புத்தன்மை இருக்குது ஒரு இலை இத்தனை நாளில் தன்மை இருக்கும் ஒரு இலைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு இலைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு இலைக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம்னு சொல்லி இருக்குது அது மாதிரி மாந்தளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் தான் இருக்கும் உயிர்வுத்தன்மை தன்மை இருக்கும் அதுக்கப்புறம் கல்வி எடுத்துடணும் அதை அதுக்கப்புறம் வீட்டில் வச்சுக்கூடாது அது எதுக்கு அப்படின்னா நீங்கள் போகிறீங்க இல்லைங்களா அதாவது வந்து நேர் மின்னோட்டம் எதிர் மின்னோட்டம் நம்ம வெளியே எதிர் மின்னோட்டம் நம்ம உடம்பு சுத்த அமைச்சிரும் அந்த மின்னோட்டம் அதிகமாகும் போது என்னாகும் அப்படின்னா வீட்டுக்குள்ள போகும்போது அந்த எதிர் மின்னோட்டத்தில் சேர்ந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க இல்லையா அப்போ அந்த ஷார்ப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து மேலே உரையும் உறச்சிட்டு போகும்போது உச்சியில் வந்து இருக்கக்கூடிய அந்த எதிர்மின்னோட்டத்தை வந்து நேர்மின்னோட்டமாக மாற்றக்கூடிய ஆற்றல் மாநிலைக்கு உண்டு அது உரசிட்டு போகிற மாதிரி வைப்பாங்க வெயிட்டாக அவங்க மேலே இழுத்து கட்டுருந்தாங்க லைட்டாக உரச்சிட்டு போகிற மாதிரி வச்சுட்டு உள்ளே போகணுன்னா எதிர்மின் அதனால் இப்போ நல்ல வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது எதிர்மின்னோட்டம் வேணுமா நேர்மின் வேணுமா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் அங்கே போய் ஒரு நெகட்டிவ் பர்சன் வந்தாங்கன்னா வெளியே போய்ட்டு வந்தாங்கும்போது அங்கே அந்த நிகழ்ச்சியுடைய தாக்கம் குறைஞ்சிடும் சலசலப்பு சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்றதுக்காக நல்ல காரியம் திருவிழா வரும்போது இந்த மாயில கட்டுறதுக்கான காரணம்